அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எனக்கு தொழில் ரொமான்ஸ் சிறப்பான தலைப்பு. இந்த சிறந்த படம் வெற்றியடைய எனது வாழ்த்துக்கள். எனது நண்பர் திருமலை அவர்கள் மிகுந்த சிரமப்பட்டு இந்த திரைப்படத்தை, அதாவது இந்த சிறந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறார். அவருடன் இணைந்து பணிபுரிந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு திரைப்படம் வெளியாவதற்கு பல்வேறு பிரச்சனைகளில் முக்கியமான காரணம் நிதி. ஃபைனான்ஸ் இல்லாததுனால தான் நிறைய படம் வந்து எடுக்க முடியாமல் இருக்கு. அண்ணன் ராஜன் அவர்கள் இருக்கின்றார். பிலிம் ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, நம்ம சாதாரணமாக நினைப்போம் ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி, 500,000 இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க 1,50,000 கோடிக்கு மேலே பணம் இருக்கு. ஆனா இதுல முக்கியமானது வந்து ஒற்றுமை. ஒரு பொறாமை உணர்ச்சி இல்லாம ஒற்றுமையா இணைந்து செயல்பட்டீங்கன்னா நீங்க யார்கிட்டயும் நிதி கேட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இதுல என்னன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப குறைவு. ரெண்டாவது என்னன்னா கொள்ளாட்டல் கிடையாது. எந்த ப்ரொடியூசருமே எந்த சொத்தியும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி அந்த பிலிம் ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ் சொசைட்டில ஒரு உதாரணத்துக்கு 1,00,000 ரூபாய் இருக்குதுன்னா உங்களுக்கு வங்கியில இருந்து 9,00,000 ரூபாய் கொடுக்குறாங்க. எந்த வித கொள்ளாட்டலும் இல்லாம. அது இல்லாம சப்சிடி இருக்கு. நீங்க ஒரு நல்ல திரைப்படம் கொடுக்குறீங்க, ஒரு அவேர்னஸ் மாதிரி கொடுக்குறீங்க, ஒரு கிரீனிஷ் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க அரசாங்கத்துல. பல்வேறு நல்ல சிறப்பு அம்சங்கள் இருக்கு. இதுல ஒரு உயர் மற்ற ஒரு அமைப்பா பிலிம் ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஏற்படுத்தி ஒரு தவறு நடக்காம, ஒரு தில்லுமுள்ளு நடக்காம கரெக்டா இணைஞ்சு நீங்க பயணம் பண்ணீங்கன்னா நீங்க யார்கிட்டயும் போய் ஃபைனான்ஸ் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு 15 பேர் 20 பேர் பண்ற உறுப்பினர் மாதிரி இணைங்க. இணைச்சு அது ஒரு டாப் லெவல் கமிட்டியா வைங்க. பணம் இருக்கு, நீங்களே முடிவு பண்ணுங்க, நீங்களே முதலாளி, நீங்களே கொடுங்க. அரசாங்கத்துடைய உதவிகள் நிறைய இருக்கு. அதுல அதை விட்டுட்டு பணம் இல்ல, பணம் இல்ல, உங்களுக்குள்ள ஒரு போட்டி போறாம இவருக்கு கொண்டாட்டல் கொடுக்கறது, சொத்து இல்லாம நடத்திடலாம், நிக்கிறது பணத்தை எடுத்துட்டு நிறைய தயாரிப்பாளர்கள் நடத்ததான் இருக்காங்க இல்லையா. இன்னைக்கு வங்கிகள் தான் உதவி பண்ணுது. உங்களுடைய சொத்து ஒரு காசு கொடுக்க தேவையில்ல, வங்கிகள் கொடுக்குது. அது இல்லாம தள்ளுபடி இருக்குது. இதை வந்து நீங்க எல்லாமே மிகச்சிறந்தவங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க. நாங்க வந்து உச்ச நீதிமன்றத்துல இருக்கோம், ஏதோ ஒரு சில விஷயங்கள் தெரியும். ஆனா இதுல முக்கியமானது ஒற்றுமை. ஒற்றுமை இருந்ததுன்னா ஒரு சாதாரண லேபர் சொசைட்டிலே பாத்தீங்கன்னா 1,000 கோடி 2,000 கோடி ரூபாய் போடுது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நிறுவுங்க. அனைத்து திறமையானவங்க, உயர்வானவங்க இங்க இருக்கீங்க. இதை கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு சிறப்பா இதை அமைச்சு செயல்பட்டீங்கன்னா வெற்றி உறுதி மட்டும் கிடையாது, எதிர்காலத்துல ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகாலம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டிலே 100,00,000 கோடிகள் இருக்கும். அத உங்களுக்குள்ளவே ஒரு டன்ல ஒரு சுழல்நிதி மாதிரி போட்டு நீங்க பண்ணலாம். இதுக்கு ஒரு டாப் எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சுக்கோங்க. ஒரு படத்தை பாருங்க, அதுக்கு எவ்வளவு நீங்களே கொடுங்க, நீங்களே எடுத்துக்கோங்க. இது என்னுடைய ஒரு தாழ்மையான விண்ணப்பம். இதை வந்து கன்சிடர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.